ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாசகசாலை சார்பாக இன்றைக்கி சிறுகதை பற்றி உங்கள்கிட்ட வந்து நான் பேச போகிறேன். அதில் இன்றைக்கி எடுத்த சிறுகதை எப்படி அப்படின்னா, அகர முதல்வன் அவர்களுடைய நிலம்பதி அப்படின்ற ஒரு கதையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எப்போவுமே ஒரு சிறுகதை எடுத்து அந்த சிறுகதை மூலமாக நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்து, ஸோ இப்படியே தான் இவ்வளோ நாள் போயிட்டுருந்தது, அதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லைவ் போடலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி, இப்போ அந்த லைவில் நான் முதல் கதை எடுத்து நான் பேச போகிறேன். அகர முதல்வன் எழுத்தாளர் என்ன மாதிரியான ஒரு எழுத்தாளர் அப்படின்னா, அவர் வந்து ஒரு புலம்பெயர்ந்த ஒரு எழுத்தாளர். என்னையை பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிலத்தோடு ரொம்ப சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்படி நிலத்தோடு ரொம்ப சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்க உணர்வு பூர்வமாக அந்த கலாச்சாரமும் அந்த மண்ணும் அந்த வாசனையும் நமக்கு வந்து எழுத்துக்கள் மூலமாக அப்படியே ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னாடி வந்து எந்த எழுத்தாளர்களாக இருந்தாலும் அப்படி தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இலங்கையோட எழுத்தாளர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ரொம்ப வலியை வந்து நமக்கு வந்து முன்னாடி வந்து வைக்கும். ஒரு நிலம் வந்து என்ன மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து காமிக்குது அப்படின்னா, அந்த நிலம் நம்மளை வாழ வைக்குதா, இல்லை நம்மளை கொண்டாட்டமாக வச்சுருக்கா, இல்லை நம்மளை வந்து கம்பீரமாக வச்சுருக்கா, இல்லை நம்மளை கூணி குறுக செஞ்சுருக்கா, இப்படின்ற ஒரு நிலம் சார்ந்து நமக்கு பல விஷயங்கள் நம்மளை வந்து ஒரு நம்மளுடைய மனநிலையை வந்து அப்படியே வந்து பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இலங்கையோட நிலம் வந்து எந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கிற மனுஷங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் இந்த கதையோட ஆரம்பத்தை அவர் வந்து சொல்கிறார். யுத்தம், இலங்கைனாலே நமக்கு யுத்தம் தான் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ யுத்தத்தில் இருக்கிறவங்க எல்லா மனுஷங்களையும் யுத்தம் தான் செலக்ட் பண்ணும். இங்கே நான் இந்த இடத்துல நான் வாழவா வேண்டாமா அதெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா யுத்தம் எந்த டைரக்ஷனில் கூட்டிகிட்டு போதோ அந்த டைரக்ஷனில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது அங்கே என்ன மாதிரியான ஒரு காதலில் என்ன மாதிரியான மனநிலையில் அங்கே ரெண்டு பேரும் எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ரொம்ப வலியாகவும் இருக்குது. நம்ம காதல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும், கொண்டாடலாம். நம்ம அதை பற்றி நம்மளுடைய ஒரு காதலர் பற்றியோ காதலியை பற்றியோ நம்ம திங்க் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு மெமரிஸ் வரும், அவ்வளோ ஒரு சொல்கிற மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும், ஒரு இனிமையாக இருக்கும். ஆனால் இது யுத்த காலத்தில் இருக்கிற காதலர்கள்லாம் என்ன மாதிரியெல்லாம் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாதான். ஸோ அப்போ அங்கே இருக்க ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய போராளி, அவர் வந்து யுத்தத்துக்காக நான் ஃபைட் பண்ண போகிறேன், ஸோ நீ வந்து இந்த பிரிவை வந்து நீ கண்டிப்பாக ஏற்றுக்க தான் செய்யணும் அப்படின்ற அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த கான்வர்சேஷன் வந்து நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கையோ எதிர்காலத்தை பற்றியோ அவங்க பேசியிருந்தா கூட நமக்கு மனசாரி இருக்கும். ஆனால் அங்கே வந்து அதை பற்றி எல்லாம் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. நான் செஞ்ச ஒரு பலகாரத்தை நீ சாப்பிடணும், நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ போடணும், இதை நான் பார்க்கணும், இதை என் கண்ணு முன்னாடி நான் பார்த்து ரசிக்கணும். இது எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இயல்பான வாழ்க்கையில் நம்ம இயல்பாக தினம் தினம் நம்ம அதை கொண்டாட்டமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுவே இந்த நிலத்தை விட்டு இன்னொரு யுத்த நிலமாக அங்கே போயிட்டோம் அப்படின்னா அங்கே அவங்களுடைய வழிகள் எந்த மாதிரி இருக்குது, ஒரு இயல்பான ஒரு உணர்வுகளை கூட சரியான முறையில் அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த நிலம் வந்து அவங்கள கூணி குறுக செய்யுது, அவங்கள வதைக்குது. அந்த மண்ணில் நான் இந்த மண்ணில் பிறந்திருக்கேன், இந்த மண்ணை நான் நேசிக்கிறேன், இதை தவிர்த்து நான் வேறு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்ற அந்த கேள்விக்கு அங்கே யாராலையுமே பதில் சொல்ல முடியல. ஏன்னா ஃபைனலாக அங்கே இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு ரிசல்ட் என்னென்னா பரிதாபம் தான். அந்த மண்ணால் என்னால் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது, நீ இங்கே வந்து இந்த யுத்தத்தில் நீ நிற்க தான் செய்யணும். இங்கே உணர்வுகளோ இங்கே காதலோ இங்கே பாசமோ அன்போ எதையுமே வந்து என்னால் வந்து பிரதிபலித்து அதுக்கான ஒரு பலனை வந்து என்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாதுன்னு அந்த நிலம் அந்த மண் அங்கே இருக்கிற ஒரு காதலை வந்து அப்படியே டோட்டலாக கைவிட்டால் நமக்கு எவ்வளோ ஒரு அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அது நம்ம படிக்கிற நமக்கே அப்படி இருக்குது அப்படின்னா அங்கே வாழ்ந்து அவர், ஸோ அந்த எழுத்தாளர் அங்கேருந்து அவர் வாழ்ந்து வந்து ஸோ அதன் மூலமாக நம்மக்கிட்ட வந்து அதை வந்து
வைக்கும்போது நம்மளால் வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. ஐயோ எப்படியாவது ஒரு அந்த பொண்ணு சமைச்சதை அவங்க எப்படியாவது சாப்பிடட்டுமே, அந்த பையன் சாப்பிடணுமே, அந்த பொண்ணு வாங்கி கொடுத்த ஒரு சட்டையை அவன் அந்த பையன் போட்டு அழகுபடுத்தணுமே அப்படின்னு நமக்கு ஆசையாக இருக்குது. விட்டால் எந்திரிச்சு போய் நம்ம போட்டு விட்றலான்ற அளவுக்கு அந்த கதையில் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கிற அளவுக்கு நிதர்சனம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இவர் இந்த எழுத்தாளரை பொறுத்த வரைக்கும் நிறைய கவிதைகள் நிறைய கதைகள் வந்து எல்லாமே ஈழம் சம்மந்தப்பட்டது தான் எழுதியிருக்கிறாரு. இவரோட படைப்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வலியாகவும் இருக்கும், அதை ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஈஸியாக யாரும் சொல்லாத விஷயங்களை இவர் சொல்லிகிட்ருக்காரு. யூத சம்பந்தமான எல்லா கதைகளையும் சொன்ன மக்கள் வந்து இலங்கை மக்களை பற்றின கதைகள் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. அதை வந்து இந்த எழுத்தாளர் வந்து சிறுகதைகள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் படைத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. லைக் இப்போ வந்து அவர் ஒரு குறும்படம் ஷார்ட் ஃபிலிம் வேறு எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிலமதி அப்படின்றது நிலத்தோட நம்ம உண்மையிலே நம்ம நிலம் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நினச்சிக்கணும், நம்மளாம் வரம் வாய்ந்தவர்கள். ஏன்னா நமக்கு பிடிச்ச பையனோட பேசலாம், நமக்கு பிடிச்ச மக்களோட வாழலாம், அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த கதையில் அந்தது எதுவுமே நம்ம எதிர்பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நடக்காது. அந்த ஹீரோ வந்து நான் யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி எப்படியாவது வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தளபதி படத்தில் அந்த சாங் மாதிரி தான் எனக்கு விஷுவல் ஆச்சு. ஆனால் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீரோ வந்து என்ன ஆகுறாரு, அந்த சாப்பாடை சாப்பிட்டாரா இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டாரா இல்லையான்றத அந்த நிலமும் அந்த யுத்தமும் மட்டும்தான் பதில் சொல்லும். அதை ரொம்ப ஒரு சிறுகதையில் ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு உணர்வு சார்ந்தும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நான் ரொம்ப நம்புகிற விஷயம் என்னென்னா நிலம். ஸோ அதை வந்து எனக்கு ரொம்ப டச்சாக நான் ஃபீல் பண்ண ஒரு கதை. கண்டிப்பாக இந்த கதையை படிங்க, நிறைய பேர் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.